Hi friends, welcome to Thagavathulam. So நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம DevOps சீரிஸ்ல AWS ல எப்படி Docker இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். So Docker அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க மல்டிபிள் apps ரன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So every இதுக்கு முன்னாடி டாகருக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா ஒரு virtual server virtual box create பண்ணி virtualல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஆபரேட்டிங் சிஸ்டமா போட்டு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப Docker இருக்குதுனால ஒரே வந்து சொல்யூஷன் Dockerங்கற ஒரு சொல்யூஷன் வந்து மல்டிபிள் apps ரன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. So நாம Docker யூஸ் பண்ணி தான் deploy பண்ண போறோம். So அதனால டாகர்ல வந்து நம்ம கண்டிப்பா நம்ம சர்வர் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தகவல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் புட்டி மூலமா நீங்க என்ன பண்ணுங்க AWS ல லாகின் பண்ணிக்கிங்க. சோ லாகின் பண்ணிட்டீங்க அப்படினா இதுல வந்து டாகர்க்கான இன்ஸ்டாலேஷன் பண்ற கீஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டாகர் இன்ஸ்டால் ஆகும். சோ கீஸ் எங்க இருந்து எடுக்கலாம் அப்படினு கேட்டிங்கன்னா இந்த லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன். ரைட், அந்த லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இத ஃபாலோ பண்ணி நீங்க வந்து DigitalOcean அப்படிங்கிற டாக்குமெண்ட்ல வந்து தெளிவா லிங்க் கொடுத்திருக்காங்க எப்படி வந்து உபுண்டுல வந்து டாகர் இன்ஸ்டாலேஷன் பண்ணனும் அப்படிங்கிறது. சோ ஜஸ்ட் பிளைண்ட் அந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க தேவையில்லாம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் தி கமெண்ட், ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கமெண்ட், ஃபர்ஸ்ட் என்ஷூர் டாகர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணனும். சோ காப்பி கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிக்கங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணா பேஸ்ட் வர்க் ஆகாதீங்க. சோ இங்க வந்து எஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். தென் ரெபாஸ்ட்ரி apt ரெபாஸ்ட்ரி கிரியேட் பண்ணனும். சோ கோட் ஃபுல்லா காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு ரைட் கிளிக் என்டர். ஸோ இன்ஸ்டலேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அது இன்ஸ்டலேஷனோட ரெபாஸ்ட்ரி வந்து அப்டேட் பண்ணணும் நம்ம. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் ரைட் கிளிக் என்டர். ஸோ பேக்கேஜிங் ஸ்டார்ட் அப்டேட்டிங். ஸோ பேக்கேஜஸ் எல்லாம் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை என்ஷூர் பண்ணணும் இது இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. கீழே இருக்கிற மாதிரி சிமிலரான நமக்கு அவுட்புட் கிடைக்கணும். ஸோ அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட அட்வான்ஸாக இருக்குல்ல. நம்ம லேட் இப்போ இவங்க பண்ண டாக்குமெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம பண்ணுறதுனால இந்த வெர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கும். பட் ஆனால் இதே மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஓகே தான். ரைட் கிளிக் பண்ணிக்கங்க, என்டர் கொடுங்க. ஸோ டேட்டாஸ் வந்துச்சு. இங்கே பாருங்கள் 18.9 வந்துருக்கு. 18.93 உபுண்டு பயோனிக். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 86 தான் இருக்குது. ஸோ இது அட்வான்ஸாக இருக்குது நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராசஸ், ஓகேங்களா? தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி இன்ஸ்டால் டாகர். ஸோ இதான் டாகர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமெண்ட்டு. ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கங்க. நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிக்கங்க. என்டர், ரைட் கிளிக் என்டர், சரிங்களா? டாகர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஆல்ரெடி எனக்கு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த கமெண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ அதான் இங்கே அப்டேட் பண்ணது. நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணேன். பட் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக அன்இன்ஸ்டால் ஆகலை. ஸோ டாகர் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இஃப் இட் இஸ் டாகர் ரன் ஆகுது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். கண்ட்ரோல் சி கொடுத்து அந்த ஸ்டேட்டஸ் வெளியே வந்துட்டு சூடோ DOCKR டாக்கர் PS. ஸோ அடுத்த ஒரு கமெண்ட். இந்த கமெண்ட் எதுக்கு அப்படின்னா எவ்வளோ கண்டெய்னர்ஸ் வந்து லைவ்ல ரன்னிங்ல இருக்குது அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக இந்த கமெண்ட் யூஸ் ஆகும். ஸோ இதே வந்து சூடோ DOCKR டாக்கர் PS-A கொடுத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை கண்டெய்னர்ஸ் வந்து கிரியேட்டில் ஆகி ரன்னிங்கில் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு கமெண்ட் வந்து இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம எந்த கண்டெய்னருமே நம்ம யூஸ் பண்ணல. அதாவது டாகர் ஹப்லேருந்து டாகர் இமேஜை எடுத்து அது கண்டெய்னராக மாற்றி டாகர் கம்போஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம இப்போ டாகர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஸோ என்னோட அடுத்த வீடியோவில் டாகர் கம்போஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஸோ இது டாகர் கம்போஸ் முடிச்சதுக்கப்புறம் தென் வி வில் கோ ஃபார் nginx முடிச்சதுக்கப்புறம் Git Runner இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். Git Runner முடிச்சதுக்கப்புறம் என்னோட GitLabோட கோடை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். GitLab கோடை வந்து என்னோட Git Runner நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னாவே என்னோட GitLabக்கு வந்துடும். அந்த கோடை அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணோன்னா அதுக்கப்புறம் பண்ணுற ஒவ்வொரு கமிட்டும் ஆட்டோமேட்டிக்காக என்னாவும் இந்த இதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அது பார்க்குறக்கு உங்களுக்கும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா புரியும், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தகவல் தரலாம்.